Hi friends, in this video, we will talk about Indian economy, fire plan models, planning commission and Nithi Aayog in the topics. So, last video, we will talk about question discussion. That is the last content. Nature of Indian economy, social welfare schemes. This is before we will discuss content. So, this is the exam based content. So நமக்கு TNPSC syllabus ல already nature of Indian economy பார்த்துட்டோம் இப்போ இந்த fire plan models assessment planning commission and Nithi Aayog இந்த topic பார்க்கலாம் first இந்த planning commission என்றது எப்படி வந்தது அதுக்கான ஒரு சின்ன background வந்து நம்ம பார்த்தறோம் first 1930 லே பாத்தீங்கன்னா இதுக்கான ஐடியா வந்து வந்திருக்கு அதுக்கு அப்புறம் இந்த developed ஆன nations தான் பார்க்கறாங்க USSR Russia அந்த மாடல் தான் பார்க்கறாங்க அங்க தான் வந்து இந்த ஃபயர் பிளான் என்றது கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா அவர் வந்து பிளான்ட் எகனாமி இன் இந்தியான்னு ஒரு புக் வந்து எழுதி இருந்தார் and first பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் வந்து கொடுத்திருக்காங்க நேஷனல் பிளான் சொல்லி 1938ல அந்த இயர் தான் பாத்தீங்கன்னா நேஷனல் பிளானிங் கமிட்டி என்றது சுபாஷ் சந்திரபோஸும் ஜவஹர்லால் நேருவும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா நிறைய பிளான் வந்து நிறைய பேர் ரெடி பண்ணி தந்திருக்காங்க அதுல வந்து ரொம்ப ஃபேமஸான பிளான் தான் பார்க்கலாம் பாம்பே பிளான் இதுல வந்து ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து அவங்களோட பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான ரெண்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேம் என்ன பாத்தீங்கன்னா ஜே.ஆர்.டி. டாடா ஜி.டி. பிர்லா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி per capita income 15 இயர்ஸ்ல டபுள் பண்ற மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணி தந்திருக்காங்க பட் இது வந்து அக்செப்ட் பண்ணல இருந்தாலும் நம்ம பிளானிங் ரெடி பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு பேஸா வச்சு தான் நம்ம ரெடி பண்ணோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீப்பிள் பிளான் இது வந்து எம்.என். ராய் ரெடி பண்ணி தந்திருக்கார் இவர் வந்து ஃபுல்லா வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க இது வந்து ஒரு 10 இயர் பிளான் மாதிரி ரெடி பண்ணி தந்திருக்கார் அதுக்கு அப்புறம் காந்தியன் பிளான்ன்றது வந்திருக்கு இது வந்து ஸ்ரீமன் நாயரன் சோ இது வந்து காந்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மென்ட் அத பத்தி தான் பேசிருப்பார் சோ அத பேஸ் பண்ணி வந்தத காந்தியன் பிளான் அதுக்கு அப்புறம் சர்வோதயா பிளான் இது வந்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ரெடி பண்ணியிருப்பாரு சோ இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி இதெல்லாம் நம்ம பிளானிங் கமிஷன் கொண்டு வரிறதுக்கு பேசிக்கா இருந்த விஷயம் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எகனாமிக் புரோகிராம் கமிட்டின்றத கொண்டு வந்திருக்காங்க 1947ல அதுக்கு வந்து நேரு தான் சேர்மன் தான் இருந்திருக்காரு அதுபடி பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து 15th மார்ச் 1950ல வந்து எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு சோ இதுக்கு வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் லெவல்ல இருந்தாலும் ஸ்டேட் லெவல்ல இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனும் சொல்லி நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் 6th ஆகஸ்ட் 1952 சோ இந்த டேட் இந்த मंथ எல்லாமே ரொம்ப முக்கியம் एग्जामல இது रिलेटेडாவே நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லா இந்த ஃபயர் பிளான்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்திருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து பிளானிங் கமிஷன் எப்படி வந்தது பாத்தோம் இனிமே வந்து பிளானிங் கமிஷன் கொண்டு வந்த இந்த ஃபயர் பிளான்ஸ் 1951 to 2017 வரைக்கும் 12 ஃபயர் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல வந்து நமக்கு एग्जामல பாத்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன எந்த இயர் கொண்டு வந்தாங்க எந்த மாடல் பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அண்ட் இதனுடைய டார்கெட் என்ன இது வந்து நிறைய அஸ்பெக்ட்ஸ்ல நமக்கு क्वेश्चन கேட்டட் தான் இருக்காங்க இதுல வந்து இந்த green colorல கலர் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ஃபயர் பிளான்ல வராது பிளான் ஹாலிடே annual plan அப்படினா என்னன்னா அது வந்து ஒரு 5 இயர்க்கு கொண்டு வராம ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் बेस्ड कंट्री நம்ம இன்டிபெண்டன்ஸ் பிஃபோர் தான் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க அதனால நம்மளுடைய பேசிக் அப்ஜெக்டிவா என்ன இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மென்ட் தான் இது வந்து ஹாரட் டோமர் மாடல் அவர் வந்து ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க பட் அக்ரிகல்ச்சர் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க ஸோ நம்ம ஜிடிபி டார்கெட் பார்த்தீங்கன்னா 3.6 கிட்ட வச்சுருக்கோம் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கோம் அண்ட் செகண்ட் ஃபயர் பிளான் இது வந்து மஹலனோபிஸ் மாடல் இவர் வந்து ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் இதுலேயும் அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லியிருப்பாங்க பட் இதில் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இந்த பீரியடில் தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கும் இந்த பிளானும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு ஸோ இதனுடைய க்ரோத் ரேட்டும் 4.1%ன்றதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக தேர்ட் ஃபயர் பிளான் இதை வந்து நம்ம கட்கில் யோஜனா சொல்கிறோம் ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்ம செல்ஃப் ரிலையண்ட் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நமக்கு தேவையானதை நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணுறணுன்றது தான் இதோட டார்கெட் ஸோ இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இந்தியா சைனா வார் வந்து நடந்திருக்கும்
62ல. அதனால் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிருப்போம். இந்தியா சைனா வார் அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வாரும் 1965ல நடந்திருக்கும். அதனால் நம்மளால் டார்கெட் வந்து 5.6 கிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டை வந்து நம்மளால் அடைய முடியாமல் போயிருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா பிளான் ஹாலிடே விட்டுருப்பாங்க 1966 to 69. ஸோ இந்த பிளான் ஹாலிடேயில் அந்தந்த இயர்க்கான பிளானை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து அதிக அளவு அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 4th 5-year பிளான். இதுலேயுமே நம்ம 3rd 5-year பிளானில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் தான் செல்ஃப் ரிலையண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ டார்கெட் வந்து நம்ம 5.7 கிட்ட வச்சுருப்போம். ஆனால் 3.3 தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் 5th 5-year பிளான். ஸோ இதை வந்து டிபி தார் என்றவர் லான்ச் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம 1st and 2nd 5-year பிளானில் கொடுத்தது அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1st 2nd நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருப்போம். அதனால் இதுவும் சக்ஸஸ்ஃபுல் தான். 4.4 தான் டார்கெட். ஆனால் 4.8 வந்து நம்ம அடைஞ்சிருப்போம். இருந்தாலும் இந்த பிளான் வந்து 1979 வரைக்கும் வச்சுருப்போம். ஆனால் 1978லேயே டெர்மினேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அகெயின் ரோலிங் பிளான் கொண்டு வராங்க அந்த 1 இயருக்கு மட்டும். அண்ட் அகெயின் 6th 5-year பிளான் வருது. ஸோ 6th 5-year பிளானில் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டியர் எடுக்கேஷன் கருவி ஹட்டவோ இதுதான் வந்து மோட்டோவாக வச்சு கொண்டு வரும். இதில் வந்து 5.2 வந்து டார்கெட்டாக இருக்கும். ஆனால் அச்சீவ் பண்ணது பார்த்திங்கன்னா 5.7. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொண்டு போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7th 5-year பிளான். ஸோ இதுலேயும் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமின்றதான் டார்கெட். ஸோ 6th 7th எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கோம். டார்கெட் வந்து 5%, ஆனால் 6% வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம். ஸோ 7th 5-year பிளானில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் அகெய்னிங்னா நம்ம வந்து ஒரு 5-year பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆனுவல் பிளான் கொண்டு வருவோம். ஸோ 1991 and 1992 இந்த 2 இயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனுவல் பிளான் கொண்டு வருவோம். அண்ட் அகெயின் 8th 5-year பிளான். இந்த 8th 5-year பிளானில் தான் நம்ம வந்து நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வரும். ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. ஸோ 5.6% நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அச்சீவ் பார்த்திங்கன்னா 6.8. அண்ட் 9th 5-year பிளான். இதில் வந்து க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி. ஸோ இதுலேயும் நம்ம வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணலை. அகெயின் பார்த்திங்கன்னா இந்த 3rd 5-year பிளான், 4th 5-year பிளான், அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறோம் 9th 5-year பிளானில். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா 10th 5-year பிளான். நம்ம டார்கெட் வந்து 8%, ஆனால் அச்சீவ் பண்ணது 7.2%. நெக்ஸ்ட்டு 11th 5-year பிளான். இதில் வந்து ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்ன்றதான் டார்கெட். ஸோ தீம், இந்த தீம் தான் வந்து பார்த்துக்கோங்க. 11th and 12th ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் வந்து 12th வந்து சஸ்டைனபிள் என்ற வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கூட உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். இந்த இதோட டார்கெட்டும் பார்த்துக்கோங்க. 11th 5-year பிளான் வந்து நம்ம 8.1 வச்சுருக்கோம், ஆனால் 7.9 அடைஞ்சிருக்கோம். அண்ட் 12th வந்து அகெயின் 8%. ஸோ நம்ம நடுவுலே பார்த்திங்கன்னா 14th வந்து இந்த பிளானிங் கமிஷன்ன்றது அபாலிஷ் ஆகுது. ஸோ அதனால் இந்த டார்கெட் அச்சீவ் ஆனமான்றதாக தெரியல. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக்ன்றது வருது. ஸோ 1st January 2015 தான் இதை வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணுறோம். நித்தி ஆயோக் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதை வந்து திங்க் டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பாட்டம் அப் அப்ரோச், கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதனுடைய இது கம்போசிஷன் பார்த்துக்கோங்க. இதில் யார் யார் தான் இருக்காங்கன்னா சேர்பர்சன் ப்ரைம் மினிஸ்டர் தான் சேர்பர்சனாக இருக்காங்க. அண்ட் கவர்னிங் கவுன்சில், கவர்னிங் கவுன்சிலில் பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணதுனால என்டிசியும் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டேட் லெவலில் கான்ட்ரிபியூஷன் வேணுன்றதுனால இதில் கவர்னிங் கவுன்சிலில் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் ரீஜியனல் கவுன்சில் இதுலேயும் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அவங்க தான் இருக்காங்க. அண்ட் வைஸ் சேர்பர்சன் இதை வந்து ப்ரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து யார் யார் தான் இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. சேர்பர்சனாக நரேந்திர மோடி, வைஸ் சேர்பர்சனாக ராஜீவ்குமார், அண்ட் ஃபுல் டைம் மெம்பர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதெல்லாம் யார் யார் இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எக்கனாமிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுனா பிளானிங் கமிஷன் கண்டிப்பாக வந்து அதுலேருந்து கொஸ்டின் வரும். ஸோ ஒன் கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு மேற்பட்டு வேணால் சம்டைம்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க.
இனிமே நம்ம வந்து இந்த டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்னதா வந்து ஒரு கிளாसेस பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் பாப்போம் இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் சோ தமிழ प्रिபெயர் பண்றவங்க நோட்ஸ் வந்து தமிழ இல்லன்னு பார்க்காதீங்க கண்டிப்பா நான் தமிழ தான் एक्सप्लेन பண்றேன் சோ உங்க प्रिपरेशनல இதுல இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு தமிழையும் நான் சொல்றேன் PDF description ல இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க फ्रेंड्स को ஷேர் பண்ணுங்க थैंक यू